ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் பல்சர் 150 சீரீஸில் 2022 பெரிய அப்டேஷன் கொண்டு வராமல் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் N150 தான் ஸ்பைட் டெஸ்ட் போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் கம்பாரிசன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போது பல்சர் லான்ச் பண்ணது P150 நேமில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி நேக்கட் வெர்ஷன்லேருந்து டோட்டலாக இவங்க ஸ்போர்ட்டி லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. 2021 N250 லான்ச் பண்ணியிருந்தாங்க நேக்கட் வெர்ஷனாக. அதுக்கடுத்து 2022 N160 கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக இருந்த வாசி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பஜாஜ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது எதில் N250 எது 160 எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒன்றோட கிராஃபிக்ஸ்லேயோ ஒன்றோட கலர்ஸ்லேயோ டிஃப்ரென்ஸ் கொண்டு தான் எங்களுக்கு நல்லா இருந்துருந்தாங்க. அதுக்கேற்ற போல் இப்போது இந்த பல்சர் 150 பார்த்தவங்களுக்கு டோட்டலாக ஒன்றோட லுக் வைஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றோட ஃப்ரண்ட் செக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ஒன்றோட ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பல்சரில் உங்களுக்கு ஆலேஜர் செட்டப்பில் தான் ஒன்றோட எல்லாம் பிரிந்து 150. இப்போ கொண்டு வந்திருக்க இந்த P150 உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான ஒன்றோட எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஆர்ஆர் லைட் பார்த்தவங்களுக்கு நேக்கட் வெர்ஷன் 150 நேக்கட் வெர்ஷன் 250 இந்த N60 கம்பேர் பண்ணும்போது ஒரு நியூ டிசைனாக இந்த P150 கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றோட இண்டிகேட்டர் எல்இடி செட்டப்லேயே இருக்குது. ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒன்றோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 33mm டெலிஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு இந்த வண்டி ரெண்டு வேரியண்ட்டாக கொண்டு வந்துருக்காங்க. ஒன்று சிங்கிள் ஏபிஎஸ் சேனல், இன்னொன்று டியூஎல் ஏபிஎஸ் சேனல். இந்த சிங்கிள் ஏபிஎஸ் சேனல் அண்ட் டியூஎல் ஏபிஎஸ் சேனலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா வண்டியோட ஈஸியான வழியை கொண்டு வந்துருக்காங்க. சிங்கிள் ஏபிஎஸ் சேனலில் உங்களுக்கு ஷீட் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் ஷீட்டாக கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் பார்லாம் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் பார் ஹேண்டில்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. இதே உங்களுக்கு டியூல் ஏபிஎஸ் சேனலில் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொண்டு வந்துருக்காங்க. ஷீட்டை பார்த்தவங்களுக்கு ஸ்பிளிட் ஷீட்டாக கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு தான் சிங்கிள் ஏபிஎஸ் சேனலுக்கும் டியூல் ஏபிஎஸ் சேனலும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு இந்த வண்டியில் அழகாக கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 14 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12.5 லிட்டர்ஸ் 13 லிட்டர்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போது 14 லிட்டர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. செமி டிஜிட்டல் N சீரீஸில் பார்த்த அதே தான் இதுலேயும் கொண்டு வந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு USB, ப்ளூடூத் ஆப்ஷன், கியர் போஷன் இண்டிகேட்டர், சைஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே அழகாக கொண்டு வந்துருக்காங்க. இந்த வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொண்டு வந்துருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. அடுத்து டயர் பார்த்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சீரீஸில் உங்களுக்கு 80 செக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 90x90 ரியலில் உங்களுக்கு 110x90 கொண்டு வந்துருக்காங்க. வீல் பார்த்தவங்களுக்கு 17 இன்ச்சஸ் அலாய்வில் தான். இந்த அலாய்வில் தான் இவங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த அலாய்வில். அடுத்து இந்த வண்டியோட மெட்கார்டெலாம் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் N சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். இது P சீரீஸ் புது வண்டினால் வண்டியோட மெட்கார்டை பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வண்டியோட மெட்கார்டு கொண்டு வந்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பல்சர் 150 கொண்டு வந்துருக்காங்க. வண்டியோட இன்ஜின் 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல் இன்ஜின் கொண்டு வந்துருக்காங்க. பவர் உங்களுக்கு 14.5 HP பவரும் டார்க் உங்களுக்கு 13.5 NM டார்க் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் ஏபிஎஸ் சேனலில் 116,000 கொண்டு வந்துருக்காங்க. டியூல் ஏபிஎஸ் சேனலில் இந்த வண்டியோட ப்ரைஸ் இன்னும் கன்ஃபார்மேஷன் பண்ணலை. சிங்கிள் ஏபிஎஸ் சேனலில் வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு 260mm டிஸ்க்கும் ரியலில் உங்களுக்கு 130mm ட்ரம் கொண்டு வந்துருக்காங்க. டியூல் ஏபிஎஸ் சேனலில் உங்களுக்கு ரியலில் உங்களுக்கு 230mm டிஸ்க் கொண்டு வந்துருக்காங்க. வண்டி நம்ம ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் கண்டிப்பாக தரும்னு எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பஜாஜ் பல்சர் P150 இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வண்டியை நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.